Hello friends, welcome to Bhavya Fashion. நாம இன்னைக்கு அடுத்த ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இதுதான் வந்து பிளவுஸ் மெட்டீரியல். இந்த பிளவுஸ் வந்து சில்க் காட்டன் பிளவுஸ். நல்ல ஒரு ராயல் ப்ளூல சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதோட சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சாரி. இப்போ இந்த சாரியில் வந்து அவங்க வந்து சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம்பிளாக ஸ்டோன் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்லேயே வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி கிராண்ட் லுக்காகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் வந்து கிராண்டாக தெரியும், அதனால வந்து சிம்பிளாக ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து ஒரு ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு நெக். இந்த நெக் வந்து ஒரு பாட் ஷேப்பில் வந்து கீழே வந்து இங்கே ஒரு லீஃப் மாதிரி வர ஒரு நெக் டிசைன் தான் இது. இதை வந்து நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒன் லைன் வந்து க்ரீன் பீகாக் க்ரீன் கலரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் த்ரெட்டில். செகண்ட் வந்து ஒரு டூ லைன்ஸ்க்கு வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து பீகாக் க்ரீன் கலரில் வந்து பைப்பிங் லோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, பைப்பிங் த்ரெட் ஆஸ் யூஷுவலி எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு அது மேலே வந்து சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த பைப்பிங் த்ரெட் மேலே வந்து நான் லோட் போட போகிறேன். இப்போ நான் வந்து ஒன் லைன் வந்து க்ரீன் த்ரெட் ஃபுல்லாகவே லோட் பைப்பிங் பண்ணியாச்சு. அது பக்கத்துலேயே வந்து இந்த பெரிய சைஸ் சர்தோசி வச்சு ஒன் லைன் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா, இதுவும் வந்து நம்ம வந்து சர்தோசியில் வந்து லோட் பண்ணுறதுக்கு தான். குட்டி சர்தோசியில் லோட் பண்ண போகிறோம். அது உள்ள ஒரு எம்போஸ்ட் லுக்குக்காக இந்த பெரிய சைஸ் சர்தோசியை ஒரு லைன் அப்படி தைச்சிக்கிறேன். இப்போது சின்ன சைஸ் சர்தோசியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பெரிய சைஸ் சர்தோசி வச்சு தைச்சோம் இல்லையா, அந்த லைன் மேலே இப்போ எம்போஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த லோட் நெடிலில் நம்ம குட்டி சர்தோசி ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து சர்தோசியில் லோட் பண்ணியாச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு டூ லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், பென்சில் வச்சு லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார் டிசைன்ஸ்லலாம் இப்போ நம்ம ஸ்டோன் ஓட்ட போகிறோம். அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி இங்கேருந்து ஒரு கொடி போகிற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த ஸ்டோன்ஸ்லேயே. அதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் ஓட்ட போகிறேன். அப்புறமா இந்த ஃப்ளார்ஸ் ஷேப்பில் இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோன் மட்டும் போகிறோம். இந்த எக்ஸஸாக இருக்க க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறம் எவாப்ரேட் ஆகிடும், அது தெரியாது. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் எஃபெக்டுக்கு இந்த க்ரீன் ஸ்டோன் ஓட்டிட்டோம். இந்த கொடி எஃபெக்டுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்டோன் ஓட்ட போகிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸில் ஃபுல்லாக ஓட்டிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து சர்தோசி போட போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இங்கே ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் காயத்துக்குள்ள அங்கங்கே ஒரு சின்ன ஒரு மோட்டிஃப் மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுத்துக்கேன். ஒரு த்ரீ சுகர் பீடை வந்து இங்கே வச்சுக்கிறேன்.
ஒரு சின்ன லீஃப் மாதிரி. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு மூணு சுகர் பீட், ஒரு வி ஷேப்க்கு ஒரு சுகர் பீட். ஒரு லைன் வந்து த்ரெட்ல போட்டுட்டு அடுத்த லைன் வந்து ஜெரில அங்கங்க குட்டி குட்டியா ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு மோட்டிவ். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது மேல நாம வந்து சர்தோசி ஒர்க் பண்ண போறோம். இப்போ இந்த சின்ன சைஸ் சர்தோசியை வந்து லாங் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து சின்ன சைஸ் சர்தோசியை வந்து போட்டுட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் லோடு ஊசி தான், லோடு ஊசியில் வந்து சர்தோசி போட்டுட்டு வரேன். இந்த ஃப்ளார் ஷேப் சுற்றி சர்தோசி கொடுக்குறேன் ஒன்லைன். இந்த பிளவுஸ் வந்து இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைடெல்லாம் வந்து அந்த ஃப்ளார் ஷேப் சுற்றி சர்தோசி போட்டாச்சு. இந்த கோல்டன் ஸ்டோன் அந்த கிரீன் ஸ்டோனு இந்த காம்பினேஷனில் இது ஃபுல்லாகவே வந்து சர்தோசி போட்டு ஒரு கொடி மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி எஃபெக்டில் கொடுத்தாச்சு. இது ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டியாக பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டிவ் போட்டிருக்கோம், இதுவும் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து இதோட ஸ்லீவ் போர்ஷன். இந்த ஸ்லீவ் போர்ஷனும் சேம் நம்ம நெக்கில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிரீன் த்ரெட்டு, அப்புறம் ஒரு ஜரியில் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் க்ரீன் கலர் வந்து லோடு, அப்புறம் ஜரியில் வந்து லோட் பண்ணிவிட்டு அகைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஃப்ளார் அங்கே என்ன ஃப்ளார் கண்டினியூ பண்ணமோ சேம் அதே மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளார், ஒரு த்ரீ ஃப்ளார் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடியை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி சர்தோசி போட்டு இதை வந்து பண்ணியிருக்கோம். இது ரொம்ப லுக்காக நல்லா அழகாக இருக்குது. அங்கங்கே ஒரு மோட்டிவ் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் வந்து கிராஸ் கட்டிங், ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதில் வந்து சேம் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு சிம்பிள் பிளவுஸோட பிக்சரை வந்து நான் என்னோடய பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பிளாகோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த பிக்சரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ட்ரேசிங் பேப்பர் எதுவுமே இல்லை, சும்மா நாம்லாம் ஜென்ரலாக வந்து மார்க் பண்ணி ஸ்டோன் ஓட்டினது தான். ஸோ ட்ரேசிங் பேப்பர் இல்லை. வேணுன்றவங்க இந்த பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.